இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வடகிழக்கு மாநில மக்களின் மத நம்பிக்கைகள் மீது பாஜகவும் RSS அமைப்பும் தாக்குதல்களை நடத்துகின்றன என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மிசோரம் மாநில தலைநகர் ஐஸ்வால் சென்றுள்ள ராகுல் காந்தி அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எனது MP பதவி பாஜகவால் பறிக்கப்பட்ட போது எனக்காக மிசோரம் மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். இங்கே அனைத்து மதங்களும் கலாச்சாரங்களும் வரலாறுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது நாட்டின் அடித்தளத்தை அமைக்க உதவிய கட்சி காங்கிரஸ். அந்த அடித்தளத்தை பாதுகாத்து நாம் சாதனை படைத்துள்ளோம். நாட்டின் ஒட்டுமொத்த நிறுவன கட்டமைப்பையும் கைப்பற்ற பாஜக முயல்கிறது. அனைத்து முடிவுகளும் டெல்லியில் இருந்தே எடுக்கப்பட வேண்டும் என்பது பாஜகவின் கொள்கை. வடகிழக்கு மக்களின் மத நம்பிக்கைகள் மீது பாஜகவும் RSS அமைப்பும் தாக்குதல்களை நடத்துகின்றன. இந்தியா ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தால் மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட அமைப்பால் மட்டுமே ஆளப்பட வேண்டும் என்பது RSS அமைப்பின் நம்பிக்கை என்று ராகுல் காந்தி சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறது என பாஜக குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அமித்ஷா மகன் என்ன செய்கிறார்? அவர்தான் இந்திய கிரிக்கெட்டை நடத்துகிறார். ராஜ்நாத் சிங்கின் மகன் என்ன செய்கிறார்? அனுராக் தாக்கூர் எப்படி முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்? இவையெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா என்று பல்வேறு கேள்விகளை ராகுல் காந்தி முன்வைத்துள்ளார்.